வணக்கம் இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ் இன்றைக்கி நம்ம நேதாஜிகா சஸ்மா அந்த லெசனுடைய பாட்கா சார் பார்க்குறோம் இதை எழுதினவர் ஸ்வயன் பிரகாஷ் அவருடைய ஜென்ம உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு அவருடைய தேகாந்த் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் அவருடைய ஜீவன பரீட்சை எழுதுகிறப்ப நீங்கள் தேகாந்தில் டூ தௌசண்ட் நைன்டீன் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம பாட்கா சார் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கஸ்பி சுபாஷ் சந்திர போஸ்கி பிரதிமா அந்த நகரத்தில் சுபாஷ் சந்திரபோஸின் சிலை ஹால்தார் சாஹப் கம்பெனி கே காம் சே உஸ் கஸ்பேமே சே குஜரா கத்தேதே அதாவது நம்ம ஹால்தார் சாஹப் கம்பெனி விஷயமா ஒவ் மாதத்தில் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அந்த சிட்டியை வந்து கிராஸ் பண்ண வேண்டிய அந்த சிட்டியை கிராஸ் பண்ணி தான் போவார் அவரோட வேலை விஷயமா கஸ்பா சோட்டாத்தா அந்த நகரம் ஒரு சின்ன நகரம்தான் அதிகத்தார் மகான் கச்சேத்தே பெரும்பாலான பில்டிங்ஸ்லாம் ரொம்பவுமே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காகவே இருக்காது அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சிட்டி ஒரு பெ பெரிய லெவலான வேலைப்பாடும் இருக்காது ஏக்கு நகர்பாலிகா பீத்தி ஒரு நகராட்சியும் இருந்தது லகுத்தாகை உஸ் பாலிக்கானே கபி கே முக்கிய கே சௌராகேப்பர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்கி மர்மர் கி மூர்த்தி லகுவா தி ஹோகி அப்போ அந்த ந நகர்பாலிகா பிரதான சாலையின் சதுக்கத்தில் அந்த நால் ரோடு சந்திக்கிற ஒரு இடத்துல ஒரு சிலையை நிறுவலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பளிங்கு சிலை யாருனுடைய சிலைன்னா நேதாஜி சுபாஷ் போஸ்னுடைய சிலை அந்த சிலையை வந்து வைக்கிறதுக்குரிய அந்த பிளானிங் ஒர்க்கெல்லாம் அந்த நாகராட்சிக்கு அது கிடைச்சிருக்குது மூர்த்தி தேக்கர் லக்தாத்தா கி ஜெய்சே வகு மஜ்பூரியோ கே காரன் கிசி ஸ்தானிய கலாக்காரசே பன்வாயி கயி ஹோகி அந்த க சிலையை பார்க்குறப்பயே நம்மளுக்கு தெரியுது ஏதோ கட்டாயத்தினால செஞ்சு அந்த உள்ளூர்வாசியே ஒரு க உள்ளூரில் இருக்கிற ஒரு கலை வல்லுநரை வச்சே செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு அது தெரியுது ஷாயத் கஸ்பேக்கே ஏக்கு மாத்திர ஸ்கூலுக்கே டிராயிங் மாஸ்டர் மோத்திலால் அப்போ ஒருவேளை அந்த கஸ்பேக்கு ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்குது அந்த ஸ்கூலினுடைய டிராயிங் மாஸ்டரான மோதிலால் மோத்திலால் நேரு தான் இந்த சிலைக்கு அந்த உங்களுக்கு பிக்சர் வரைஞ்சி கொடுத்துருக்குறாரு ட டிராயிங் மாஸ்டர் மோத்திலால்னே உஸ் மூர்த்திக்கு ஏக் மகினேபே மே பனாக்கர் பக்கட்னேக்கா வாதா கியா ஹோகா அப்போ அவர் அந்த பொறுப்பு வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கப்படுது அந்த உங்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்னுடைய சிலையை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க அது வந்து அந்த ச அந்த செலவை வந்து அந்த பட்ஜெட்டுக்கும் மேலே போயிடுறனால அந்த நகரத்தினுடைய ஒரு டிராயிங் மாஸ்டர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க அதனால உங்களுக்கு அந்த ரொம்ப வேகமாக அந்த பட்ஜெட்டில் அந்த பட்ஜெட்டில் அதாவது கம்மியான பட்ஜெட்டில் செஞ்சதுனாலையே உங்களுக்கு ஒரு சரியான ஒரு இதாகவே அந்த சிலையை வந்து அவங்க செய்யாமல் விட்ருக்காங்க அதை தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க அந்த சிட்டியினுடைய டிராயிங் மாஸ்டர் மோத்திலால் வந்து அந்த மூர்த்தியை ஒரே மாதத்துலேயே நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் ஏக்க மகிணியுமே மணாக்கர் வாதா கியா ஹோகா இப்போ மூர்த்தி பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு எப்படி இருக்குது டொப்பீஸே கோட்டுக்கே கோட்டுக்கே தூசரி பட்டன் தக்தி அப்போ அந்த ஸ்டாச்சு எப்படி இருக்குது சுபாஷ் சந்திரபோஸ்னுடைய தொப்பியிலேருந்து அவரோட சட்ட கோட்டினுடைய ரெண்டாவது பட்டன் வரைக்கும் தோ ஃபுட் ஊஞ்சி யகுமூர்த்தி பகுத்து சுந்தர் லகு தி அப்போ ரெண்டு அடி உயரத்தில் அந்த ஸ்டாச்சு ரொம்ப அழகாக வந்திருக்குது மூர்த்திக்கோ தேக்தேகி அந்த ஸ்டாச்சுவை பார்க்குறப்பே நம்மளுக்கு மனசில் என்ன என்ன ஒரு இது வாசகம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னா தில்லி சலோ யா நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா தில்லிக்கு செல்வோம் நீ எனக்கு ரத்தத்தை கொடு நான் உனக்கு விடுதலை தருகிறேன் அப்படிங்கிற அவரு வந்து அந்த சுதந்திர போராட்ட வீரர் அவரு சொன்ன அந்த முழக்க வா வாசகங்கள் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாட்கா சாரனுடைய ஸ்டார்டிங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க

சங் மர்மர்கா நஹிதா அதாவது பளிங்கில் வந்து கண்ணாடி இல்லை ஆனால் வேறு ஏதோ கண்ணாடி போட்டிருக்காங்க அதாவது கண்ணாடி இல்லைன்னா கண்ணாடியே இல்லைன்னு இல்லை யானி மீன்ஸ் அதாவது ரங்கு மர்மர்கா நகிதா அது பளிங்கில் இல்லையே உஸ்கி ஜஹகு கிசீனே ஏக்கு சச்சு முச்சு கா சவுடா சவுடா காலா ஃப்ரேம் மூர்த்தி கோ பஹனா தியாதா அதே இடத்துல யாரோ ஒரு உண்மையான ஃப்ரேமை சதுரத்தில் இருக்கிற பிளாக் கலர் ஃப்ரேமை அந்த மூர்த்தியில் வந்து போட்டு விட்டுருக்காங்க பகலிபார் உன்ஹோனே தேகாத்தா அதோ உன்கே ஹோன் டோப்பர் கௌதூக்கு பரி முஸ்கான் ஃபைலி கையிதி இப்போ ஃபஸ்ட்டு தான் பார்க்குறப்ப அவர் அவர் ஒரு மாதிரி ஒரு ப்ரைஸாக அப்படியே சிரிக்கிறாரு பரவாயில்ல எவ்வளோ ஒரு ஐடியா இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கௌதூக்கு ரொம்ப அதிசயமா ஒரு இதை பார்த்துட்டு நம்ம சிரிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவரோட வாயில் வந்து ஒரு அதிசயமாக அதிசயம் நிறைந்த ஒரு சிரிப்பு வந்து வருது பத்திரிகை மூர்த்தி பெர் வாஸ்தவிக் சஸ்மா எப்படி ஒரு கல் சிற்பத்தில் ஒரு உண்மையான கண்ணாடியா கியா ஹை என்ன ஒரு ஐடியா ஹால்தார் ஜீப்பு பேர் பைட்டே பைட்டே சோச்சினே ரகே ஹால்தார் சாஹப் ஜீப்பில் உட்காந்துக்கிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இஸ் கஸ்பிகே நாகரிக் சச்முச் தேஷ் பக்தை இந்த நகரத்தில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல தேச பக்தர்களாக இருக்கிறாங்க வே நேதாஜி கோ சஸ்மா பஹ பகனாக்கர் கம்சே கம் கே பிரதி அப்படி பாவனாயேங் வியக்து கர்த்தே கர்த்தேகை அப்போ அவங்க வந்து நேதாஜியினுடைய க கண்களில் கண்ணாடி இல்லை அப்படின்னோனா அதில் அந்த கண்ணாடியை அணிவித்து அவங்களுடைய தேசப்பற்ற ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஹால்தார்கா கவுது பி படா ஹால்தார் ஹால்தாரோட அதிசயம் அந்த அதிசயமான இது வந்து இன்னும் அதிகரிக்குது என்ன இன்னொரு ட்ரிப் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வேற ஃப்ரேமில் போட்டிருக்கிறாங்க அந்த சிலையில் கண்ணாடியை ஜபு உன் ஒன்னே தேக்காக்கி அகலிபார் மூர்த்தி பர் லகேஜ் சஸ்மே சஸ்மேகா ஃப்ரேம் பதில்கையா அடுத்த தடவை அப்போ அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு கப் போகிறாரா அப்போ அடுத்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு கப் போகிறப்ப போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் திரும்ப மாறி இருக்கு தீஸ்ரீ பார் ஃபிர் ஃப்ரேம் பதலா தி திகாய் இதா இப்போ மூணாவது தடவையும் அந்த ஃப்ரேம் மாறி இருக்கிறத அவர் பார்க்குறாரு ஹால்தார்னே சோச்சா ஹால்தார் யோசிக்கிறாரு சொச்சு மச்சு படியா ஐடியா ஹை என்ன ஒரு ஒரு டேலண்ட்டான ஒரு ஐடியா மூர்த்திக்கு கப்பட்டே நகி பதிலே ஜா சக்தி அப்போ இது உங்களுக்கு சிலையில் வந்து ட்ரெஸ்ஸை மாற்ற முடியாது கிந்தோ சஸ்மாதோ பதில் சக்தாகை ஆனால் கண்டிப்பாக கண்ணாடியை மாற்றலாமே என்ன ஒரு சூப்பரான ஐடியா பண்ணியிருக்கிறாங்க இந்த சிட்டி மக்கள் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறாரு பேரா சஸ்மா பதல்னேக்கா நேக்கா ரகசிய அப்போ கண்ணாடி மாறுவதற்கான என்ன ரகசியம் அப்படின்னு உங்களுக்கு இந்த பேரால சொல்கிறாங்க ஆகிர்கார் ஹால்தார்னே ஏக் ஏக்பார் அப்படி ஜீப் ருக்குவாலி கடைசியில் ஹால்தார் சாஹ்ப்க்கு வந்து ஏ இது எப்படி இந்த கண்ணாடியினுடைய கண்ணாடி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜீப்பை நிப்பாட்டுறாரு உன்கொனே சௌராகேப்பர் பைட் பான்வாளேசே பூச்சா அப்போ அந்த இடத்துல உட்காந்துருக்கிற பாக்கு கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறாரு ஏன் நேதாஜி கே ஃப்ரேம் கவுன் பதல் பதல்தாகை இந்த நேதாஜியினுடைய ஃப்ரேமை யார் சேஞ்ச் பண்ணுறா அப்படின்னு பான்வாலா மோட்டாஸாக குஷி மிஜாஜ் ஆத்மிதா ரொம்ப குண்டா இருப்பார் கொளுத்த ரொம்ப நல்ல குண்டா தொந்தியும் உட்காந்துருப்பாரு ரொம்ப ஹாப்பியான பர்சன் கூட மக மகிதாவது சிரிச்சுக்கிட்டே எதாவது கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பார் உஷ்ணிய பதா யாக்கி அவர் வந்து சொல்றாரு ஏ ஃப்ரேம் கேப்டன் சஸ்மே வாலா பதல்தா ஹை இந்த சிலையில் இருக்கிற ஃப்ரேமை மாத்திரவர் யார் கேப்டன் சஸ்மே வாலா அப்படின்னு சொல்றாரு அகர் கிசி கிராகக்கோ மூர்த்தி பர் லகா சஸ்மா ஹோதோ அப்போ அவர் அடுத்ததும் சொல்கிறாரு அவர் வந்து ஒரு கண்ணாடி விக்கிறவர் யாரு கேப்டன் சஸ்மே கண்ணாடி விற்கிறவர் யாராவது ஒரு வாடிக்கையாளர் வந்து அந்த ஸ்டாச்சுவில் இருக்கிற அந்த சஸ்மா பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னா வகு சஸ்மா கிராகக்கோ தேக்கர் அதை எடுத்து வாடிக்கையாளருக்கு கொடுத்துட்டு கேப்டன் மூர்த்தி பர் நயா சஸ்மாஹை உடனே இன்னொரு இது ஃப்ரேம் எடுத்து அந்த ஸ்டாச்சூவில் அவர் வந்து ஃபிட் பண்ணிடுவார் பரந்து வகு சுபாஸ்கி மூர்த்திக்கோ பினா சஸ்மே கே நகி ரஹ்னே தேதா ஆனால் அந்த க க சிலையில் வந்து கண்ணாடி இல்லாமல் மட்டும் அவர் அனுமதிக்கவே மாட்டார் அப்படின்னும் சொல்கிறோம் மானோ இசே உசே கோயி சோடு லகத்திகை அதாவது அது வந்து சுபாஷ் சந்திரபோஸையே காயப்படுத்துகிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுவார் அதனால் அந்த உங்களுக்கு ஃப்ரேமை எடுத்துட்டா உடனே அடுத்த ஃப்ரேமை அந்த சிலையில் அவர் வச்சிருவார் அப்படின்னு சொல்கிறோம் ஹால்தார்னே பான்வாழை சே பூச்சா அப்போ ஹால்தார் சாப் வந்து பான்வாலிட்ட பார்க்கக்காரன்ட்ட திரும்ப கேட்குறாரு கி என்னென்னு மூர்த்திக்கு ஒரிஜினல் செஸ்மா கஹாங்கையா அப்போ இந்த ஸ்டாச்சூக்குன்னு ஒரிஜினலாக அந்த பளிங்கலையே கண்ணாடி செய்யலையா அது எங்கே அப்படின்னு கேட்குறாரு பான்வாலைனே ஹன்ஸ்தே ஹூயே பத்தாயாக்கி அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு உசே மாஸ்டர் பனானா பூல் பூல்கையா அந்த மாஸ்டர் யார் மோத்திலால் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து மறந்துட்டார் போல அப்படின்னு சொல்கிறாரு ஹால்தார் சாப் எஹ் யகு த்ரி ஹோகையா ஹால்தார் சாப் இந்த இதை கேட்டோன்னே அவர் வந்து கொஞ்சம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார் உன்கா அனுமான் சஹீனிக்கலா அவர் வந்து ஒரு யூகமாக யோசிக்கிறார் என்னென்னு யகு மூர்த்திகார் சச்சுமுச்சு கஸ்பேகா அத்தியாபக்தா அத்தியாபக்தா இந்த சிட்டியில் இருக்கிற ஒரு டீச்சர் அவரு லகத்தாக ஏக ஏக்கு கே கம் சமயமே ஒரு மாதத்திலேயே இந்த ஸ்டாச்சுவை ரெடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பனாத்தே பனாத்தே கே பாரேமே குச் தய நகிக்கர் தியா அவ நகிக்கர் பாயா அவர் வந்து இந்த சஸ்மை ஒரு மாதத்துலேயே செய்யணுமா பார்த்தீங்கன்னா அதனால் கண்ணாடியை பற்றி பற்றி அவரால் எதையுமே தீர்மானிக்க முடியல ஏன் ஆசஃபல் ரஹா ஹோகா அது எதாவது தீர்மானித்தனாலும் தீர்மானிச்சுனாலும் அது வந்து உங்களுக்கு தோல்வி அடைஞ்சும் இருந்திருக்கலாம் ஏன் சஸ்மா டூட்டு கையாக ஹோங்கா ஒருவேளை கண்ணாடி உடஞ்சு கூட இருக்கலாம் ஏன் பத்தர்கா சஸ்மா அழகுசே பனாக்கர் லகாயா ஹோகா சரி தனியாக எ செஞ்சுட்டு வந்து கூட ஃபிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம் அவர் வகை நிகழ்கயா ஹோகா அதுக்குள்ளாரே அவர் வந்து கிளம்பியும் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி நிறையா இதை வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஹால்தார் சாஹப் வந்து யோசிக்கிறாரு நெக்ஸ்ட் பேரா கேப்டன் சஸ்மே வாலிசி பெயிண்ட் அப்போ நம்ம கேப்டன் சஸ்மே வாலாவை ஹால்தார் சாஹப் மீட் பண்ணுற இதை உங்களுக்கு இந்த பேராகிராஃபில் போட்டிருக்காங்க ஹால்தார் சாஹப்கோ எஹுசப் விசித்ரலகா நம்ம ஹால்தார் சாஹாப்க்கு ஒவ்வொரு மாதத்தில் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அந்த சிட்டியை கிராஸ் பண்ணுறப்ப அந்த சிலையை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கண்ணாடி மாறுறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒன்று ஒன்னே ஏக்கு பார் ஃபிர்சே அப்படி ஜீப் பான்வாழைக்கு பாஸ் ருக்காலி ருக்வாலி அதனால் அவர் இன்னொரு டைமு அந்த பான்வாழைக்கிட்டேயே நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு போய் ஜீப்பை போய் நிப்பாட்டுறாரு பான்வா பான்வாழை கடைக்கிட்ட பூச்சா கேட்குறாரு யஹ கேப்டன் சஸ்மைவாலா நேதாஜிக்கா சாதிதா இந்த நீங்கள் கேப்டன் சஸ்மைவாலான்னு சொல்கிறீங்கள அவர் நேதாஜியினுடைய ஃப்ரெண்டா யா ஆஜாத் ஹிந்து ஃபோஜுக்கா பூத்பூர்வ சிபாயித்தா இல்லாடின்னா இந்த சுதந்திர போராட்ட வீரரா சோல்ஜரா அப்படின்னு கேட்குறாரு நம்ம பான்வாலா கிட்ட ஹால்தார் சாஹப் இஸ் ப்ரசன் பர் பான்வாலா ஹன்சா இதை கேட்டோன்னா பான்வாலாவுக்கு ஒரே சிரிப்பு ஏன்னா அவரே முதையே கேலி கிண்டல் பண்ணுறவர் இதை கேட்டோன்னு அவருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுது முஸ்குராக்கர் போலா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு ஓ லங்கடா கியா ஃபோஜ்மே ஜாயேகா அவனே ஒரு நொண்டி அவன் எப்படி உங்களுக்கு இராணுவத்துக்கு போயிருப்பான் பாகல் ஹை பாகல் பைத்தியமே பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓ தேகோ ஓ ஆரஹா ஹை அங்கே பாருங்கள் அவனே வந்துக்கிட்டு இருக்கான் உசீசே பாதுகாரலோ அவங்ககிட்டே நீங்கள் விஷயத்தை கேட்டுக்கோங்க ஃபோட்டோ போட்டோ சிப்வாதோ கஹி உஸ்கா அவனோட ஃபோட்டோ கீது எதாவது எடுக்க போகிறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டலாக அந்த இடத்துல பான்வாலா வந்து கிண்டலாக தான் இந்த மாதிரிலாம் கேட்குறாரு நம்ம ஹால்தார் சாஹப் கிட்ட ஹால்தார் சாஹப்கோ ஏக் தேஸ் பக்துக்கா ஐசா மஜாக்கா அச்சா நகி லகா ஆனால் ஹால்தார் சாஹ்க்கு ஒரு தேசப்பட்டு மிக்கிறவரை இந்த மாதிரி கேலி கிண்டலாக பே பேசுகிறது அவரு விரும்பலை முட்டுகர் தேகா தோ அவர் டேன் பண்ணி பார்க்குறாரு ஏக் பேஹத் பூடா ரொம்ப பலவீனமான ஒரு நொண்டியான ஒரு வயதானவர் சிற்பர் காந்தி டொப்பிக்கு தலையில் காந்தி தொப்பி போட்டிருக்காரு அவர் ஆங்கோப்பர் காலா சஸ்மா கண்களில் பிளாக் கலர் கண்ணாடி அணிஞ்சிருக்கிறாரு லகாயா ஆரஹாத்தா அணிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு உஸ்கே ஹாத்துமே ஏக்கு சோட்டி சி சந்து கச்சி அவர் தூசரே ஹாத்துமே பான்ஸ் பர் டங்கே பகுத்து சே சஸ்மி அவர் ஒரு கையில் ஒரு சின்ன பெட்டியும் இன்னொரு கையில் அந்த மூங்கில் வந்து நிறையா உங்களுக்கு அந்த கண்ணாடியை சொரிகி வித்துக்கிட்டு இருப்பாங்க கண்ணாடி விற்கிறவங்களாம் அந்த மாதிரியே பான்ஸ் பர்டே பகுத்துசே சஸ்மி தே பல கண்ணாடிகள் அந்த இடத்துல இருந்துச்சு பதாச்சலாக்கி அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹால்தார் சாப்க்கு இவர் கேப்டன் சஸ்மே வாலாவுக்கு தனியாக கடையெல்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு ஃபேரி லகாக்கார் சஸ்மே பேச்சு தாகை பேச்சு ஹை ஃபேரி மீன்ஸ் தலையில் வந்து வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு வரவங்கள தான் ஃபேரிம்பாங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் போல் நம்ம கேப்டன் சஸ்மைவாலாங்கிறவருன்னு நம்மள ஹால்தார் சாப்க்கு தெரியுது ஹால்தார் ஹால்தார் பூச்சினா சாஹத்தியத்தே ஹால்தாருக்கு வந்து கேட்கணுன்னு விருப்பம் ஃபிர் இஸ்கார் நாம் கேப்டன் படா நீங்கள் எப்படி கண்ணாடி தான் வித்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி கேப்டன் சஸ்மேவாலான்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்கணுன்னு விருப்பப்படுறாரு பரந்தும் நாதோ பான்வாலை கே பாஸ் ஃபுர்சத்து நான் ஜிபு டிரைவர் ட்ரைவர் கே பாஸ் அந்த இடத்துல அதுக்குரிய அவகாசம் அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு உஸ் தின்கே பாத் கோயி தோசால்தக்கு லகாதர் வே ஆத்தே ஜாத்தே மூர்த்திக்கு ஓர் தேக்தே ரஹே அந்த நாளுக்கு பிறகு ரெண்டு வருஷம் தொடர்ச்சியாக அந்த பக்கத்து தான் வந்துக்கிட்டு போய்கிட்டும் இருக்கிறாரு அந்த வந்துட்டு போகிற டைமில் அந்த உங்களுக்கு சிலையை பார்க்குறாரு கவி சஸ்மா கோல் ஹோதா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிலையில் இருக்கிற கண்ணாடி ஒவ்வொரு சமயம் ரவுண்டாக போட்டிருக்காரு கபி சௌக்கா சௌகோர் சவுக்கோர்னா சதுரமாக இருக்கிற கண்ணாடி ஃப்ரேமை போட்டிருக்காரு கபி லால் கபி காலா சிவப்புலையும் கருப்பிலையும் மாற்றி மாற்றி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது கண்ணாடி பரந்து கொயினா கோயி சஸ்மா ஹோதா ஜரூர்தா ஆனாலும் எந்த வித காரணத்தை கொண்டும் அந்த சிலையில் கண்ணாடி இல்லாமல் இருந்ததே கிடையாது ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு கண்ணாடியை போட்டிருக்கிறாரு நம்ம சஸ்மேவாலா கேப்டன் சஸ்மேவாலா நெக்ஸ்ட்டு பேரா கேப்டன் கி மிருத்தியோ நம்ம கேப்டன் சஸ்மேவாலா இறந்துடுறாரு ஏக் பார் ஐசா ஹுவாக்கி மூர்த்தி கே சேஹரே பர் கோயி பி சஸ்மா நகிதா ஒன் டைம் வந்து பார்க்குறப்ப அந்த ஸ்டாச்சுவில் வந்து ஃபேஸில் வந்து எந்தவித கண்ணாடியும் இல்லை உஷ்தின் பான்வாலே கி தத்தா சௌராஹி கி சாரி தூக்கானி பந்த் தி அந்த நாள் பார்த்தீங்கன்னா பாக்கு கடைக்காரரும் இல்லை அந்த சௌர சது சதுக்கத்தில் இருக்கிற எந்த கடையுமே ஓப்பன்ல எல்லாமே க்ளோஸ் ஆயிருந்துச்சு பந்த் தி அகலி அகலி பார் ஆக்கர் அடுத்த தடவை அடுத்த தடவை வரப்ப உன்னோனே பான்வாலிசை பூச்சா நம்ம ஹால்தார் சஹப் பான்வாளிகிட்ட கேட்குறாரு இஸ் பார் மூர்த்தி பர் சஸ்மா கியோ நகிஹை ஏன் மூர்த்தியில் நம்ம ஸ்டாச்சுவில் ஏன் சஸ்மா இல்லை அப்படின்னு பான்வாலினே அப்படி ஆங்கோ போச்சதே போச்ச்தேயே உதாஸ்வர்மே பத்தாயா அப்போ பாக்கு கடக்காரரு தன்னுடைய கண்களை தொடச்சுக்கிட்டு ரொம்ப சோகமாக சொல்கிறாரு கேப்டன் மர் ஹை கேப்டன் இறந்துட்டாரு சுன்கர் ஹால்தார் சாஹப் உதாஸ் ஹோக்கர் அதை கேட்ட ஹால்தார் சாஹாப்கும் ரொம்ப சோகமாக ஜீப்பில் உக்காந்து சோகத்திலேயே போயிட்டாங்க அவரும் வே லகே அவர் யோசிக்கிறாரு உஸ் தின்கா கியா ஹோ சாரி உஸ் தேஸ்கா கியா ஹோகா இந்த நாட்டுக்கு என்ன ஆகுமோ கே நிவாசி தேஷ்பக்து பலிதானியோ பர் ஹன்ஸ்தேகை அவர் ஸ்வயன் பிக்னே கேலியே மௌக்கே டூர்தேகை அதாவது இப்போ அவர் நம்ம கேப்டன் சஸ்மேவாலா இறந்துட்டார் இதுக்கப்புறம் இந்த நகரத்தில் இந்த தேசப்பட்ட வளர்க்குறதுக்கு வேற யாரும் இருப் இருப்பாங்களா மாட்டாங்களா இந்த இடத்துக்கு என்ன இந்த நாட்டோட நிலமை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹால்தார் சாஹப் ஜீப்பில் போகிறாரு லாஸ்ட் பேரா சரகண்டிகா சஸ்மா நானலால் செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி ஹால்தார் சாஹப் பந்த்ரஹ் தின் பாத் இப்போ அவரு அவரோட ஒர்க்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அந்த சிட்டியை கடந்து தான் போய் ஆகணும் ஒர்க்குக்கு அப்போ அதே மாதிரியே அவர் வர்றாரு அப்போ அவர் யோசிக்கிறாரு கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல இருக்கிற அந்த சிலையை நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல இப்போ கண்ணாடி யார் வந்து போட்டிருப்பாங்க கண்ணாடி இல்லாத நம்ம சுபாஷ் சந்திரபோஸோட சிலையை பார்க்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போறாரு சோச்சாக்கி அபுவே பினா சஸ்மே வாலி நேதாஜிக்கு மூர்த்திக்கும் நகி தேக்கிங்கே கண்டிப்பாக நான் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகிறாரு பரந்து ஆனால் நம்ம வந்து ஒரு இடத்த பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சா தான் அந்த இடத்த பார்க்க தோணும் அந்த மாதிரி பரந்து ஜெய்சே ச சௌராஹி க கரீபாயா ஏறத்தாலும் அந்த சது சதுக்கம் வந்து வந்துடுச்சு ஹால்தார் சாஹப்னே சீக்கர் தியா ரொம்ப கூச்சலிட்டு உத்தரவிடுகிறார் ஜீப்பை நிப்பாட்டு ஜீப் ரோக்கோ மொ மொத அதாவது ரொம்ப ஒரு மாதிரி சவுண்டாக ஒரு ஆர்டராக சொல்கிறாரு

அதாவது ஒரு சந்தோஷத்தில் அவருடைய கண்கள் ஈரமாக ஈரமாக அதாவது இப்போ இந்த இடத்துல நம்ம கேப்டன் சஸ்மேவாலா இல்லாட்டியும் இந்த நகரத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையன் கூட அந்த தேசப்பற்ற வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு நாணலில் வந்து அந்த கண்ணாடியை பண்ணி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறாரு அதான் அவருடைய கண்கள்லேருந்து வர கண்ணீர் வந்து அதை வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த நேதாஜிக்கா சஸ்மா லசனை அவங்களுக்கு முடிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்